எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். விநாயகர் சதுர்த்தி அன்று பசுவுக்கு இந்த ஒரு பொருளை உங்கள் கைகளால் கொடுங்கள். பணத்துக்கு பஞ்சமே இருக்காது. வருடம் முழுவதும் பண வரவு இருந்து கொண்டே இருக்கும். கடன் கட்டாயம் அடையும். கணபதி என்றிட கலங்கும் வல்வினை, கணபதி என்றிட காலனும் கைத்தொழும், கணபதி என்றிட கருமம் மாதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. ஐந்து கரத்தனை யானை முகத்தினை, இந்து இளம்பிறை போலும் ஏற்றனை, நந்தி மகன்றனை நாண கொழுந்தனை, புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. முழு முதற் கடவுளான விநாயகரை கும்பிட்டு நாளைக்கு நம்ம இந்த வருஷத்தை ஆரம்பிக்கிறோம்னு நினச்சிப்போம். ஏன்னா முதல் விசேஷம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா, நம்ம பொதுவாக எல்லோரும் வந்து வரலட்சுமி விரதம்னு இருப்பாங்க, ஒரு சிலருக்கு அது பழக்கம் கிடையாது. கிருஷ்ண ஜெயந்தி இருப்பாங்க, அது ஒரு சிலருக்கு பழக்கம் கிடையாது. ஆனால் விநாயகர் சதுர்த்தி என்பது இந்தியாவே கொண்டாட, ஏன் உலகமே கொண்டாடப்படுகிற ஒரு விழா. வெளிநாட்டுக்காரவங்க கூட இப்போ நம்மளை பார்த்து நம்மளை மாதிரி ஒரு விழா பண்ணணும், நம்மளை மாதிரி சாமி கும்பிடணும், நம்மளை மாதிரி சேலை கட்டணும், நம்மளை மாதிரி ட்ரெஸ் பண்ணணும்னு அவங்களும் மாறிக்கிட்டு வராங்க. இப்போ விநாயகர் சதுர்த்தி அப்படின்னாலே நம்மளுக்கு விநாயகர் தான், ஃபஸ்ட்டு விநாயகர் தான். நிறைய பேருக்கு எனக்கு வந்து களிமண் விநாயகர் வாங்கி வச்சு பழக்கம் கிடையாதுமா, அதை விடுறதுக்கு இடங்களில் அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க இருப்பாங்க. இல்லை, நான் வீட்லேயே வெள்ளி பிள்ளையார் வச்சுருக்கேன், வெள்ளி பிள்ளையார் எடுத்து வச்சு கும்பிட்டுட்டு அது திருப்பி நான் துணியில் ஒரு நல்ல துணியில் சுற்றி வச்சிடலாம். ஒருத்தவங்க என்கிட்ட டவுட்டு கேட்டிருந்தாங்க, விநாயகருடைய தொப்பையில் இருக்கிற காயினோட காசு வச்சு நம்ம கும்பிடுறோம் இல்லைங்களா, அந்த காசோடு நம்ம தண்ணியில் கரைக்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இல்லை, அந்த காசை நம்ம எடுத்து வச்சுக்கணும், நம்மளுடைய அந்த நம்ம கரைக்கும் பொழுது காசோடு கரைக்கக்கூடாது. எப்பவுமே ஒன்று வச்சுக்கோங்க, நம்ம சாமி கும்பிடுறோம், விநாயகர்கிட்ட வயிற்றில் தொப்பையில் வச்சு கும்பிட்றோன்னா அந்த தொப்பை அளவுக்கு நம்மளுக்கு பணம் பெருகணும்னு அர்த்தம் சொல்லுவாங்க இல்லைங்களா, செட்டியார் தொப்பை அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு பேச்சுக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவருக்கு செட்டியார் தொப்பைன்னு சொல்ல மாட்டாங்க, சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு தொப்பை இருந்தாலே அவங்களுக்கு அவ்வளவும் காசு இருக்குதுன்னு ஒரு ஐதீகமாக நம்ம சொல்கிறது உண்டு, ஒரு சில வார்த்தைகள். அப்போ அந்த காயினை நீங்கள் வைக்கிற காயினை, இப்போ கோல்டு காயினாக தான் நம்ம எடுத்து வச்சுட்டு தானே கரைப்போம், அதே மாதிரி எந்த காயினாக இருந்தாலும், 5 ரூபாய் காயினாக இருந்தாலும், இப்போ வர்ற 10 ரூபாய் காயினாக இருந்தாலும் வைக்கிறோன்னா அதை எடுத்து நம்மளுடைய பணம் வைக்கிற பீரோவில் அதை நம்ம சேர்த்து சேர்த்து வைக்கணும். பணம் வந்து பெருக ஆரம்பிக்கும். சில்லற சேர்க்குறோம், நம்ம காயினாக சேர்த்து வைக்கிற இடத்துல அந்த காயினை நம்ம போட்டு வைக்கணும், ரொம்ப நல்லதுங்க. அந்த காயின் எடுத்துகிட்டு தான் பிள்ளையார கரைக்கணும். அடுத்து இன்னொரு விஷயம் கேட்டுதாங்க, பிள்ளையார் துண்டோடு கரைக்கணுமாமான்னு தேவையில்லை, அந்த துண்டை நீங்கள் பத்திரமாக எடுத்து வச்சுக்கலாம். துண்டோட கரைக்கணும்னு அவசியம் இல்லை, விநாயகரை மட்டும்தான் கரைக்கணும். துண்டை நம்ம எடுத்துக்கிட்டு ஒரு கற்பூரம், விநாயகரை வச்சு ஒரு கற்பூரம் ஏற்றுங்க. காலையில் விநாயகரை வாங்கிட்டு வரும்போதே நல்ல ஒரு ஆராதனையோடு அவரை வரவேற்றுங்க. முதல்ல வீடை சுத்தம் பண்ணிவிடுங்க, க்ளீன் பண்ணிவிடுங்க, ஒட்டனை இருந்தால் கூட அடிச்சிருங்க. ஆனால் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இன்றைக்கி அடிக்கக்கூடாது, நாளை காலையில் எழுந்து கூட அந்த வேலையெல்லாம் செஞ்சிடலாம். எழுந்து கடகடன்னு, ஏன்னா சிலர் 9:10 ராவுகளை வரதுனால முன்னாடியே கும்பிட்றவங்க இருக்காங்க, சில பேர் அதுக்கப்புறம், ஏன்னா போய் விநாயகரை வாங்கிட்டு வர்றது இதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் கழிச்சே கும்பிட்றவங்க இருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன முடியுமோ, மோதகம் என்பது முக்கியம். மோதகம் முடியலைன்னா இந்த பிடி கொழுக்கட்டைன்னு வாங்கலை, அதுவாது எள்ளு கொஞ்சம் போட்டு செஞ்சு வச்சு சாமிக்கிட்ட கும்பிடுங்க, ரொம்ப நல்லது. அதெல்லாம் வந்து ஒரு உபரி காணும். நீங்கள் ஒரு கையை கைப்பிடி அரிசி போட்டிங்கன்னா அது அப்படியே உபரி காணும். அப்போ என்ன பண்ணும், குடும்பம் பொங்கி புழியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள். அடுத்தது சக்கரை பொங்கல் வைக்கலாம். சக்கரை பொங்கல் வச்சு நீங்கள் கும்பிடும்பொழுது ரொம்ப நல்லது நடக்கும். சக்கரை பொங்கல் என்பதே அதுக்காக தான் வருடம் ஒரு தடவையாவது பொங்கல் வைக்கணுன்றது நம்மளுடைய ஐதீகமாக வச்சுருக்கிறோம். சரி, இதெல்லாம் பண்ணுறோம், பசுவுக்கு போயிட்டு என்னம்மா கொடுக்கணும், பசுவுக்கு கொடுத்தா நான் இந்த பூஜை டைம்லாம் முடிஞ்சிட்டு அப்புறமா நான் ஈவினிங் டைமில் கூட போய் கொடுக்கலாமா, எங்கள் வீட்டு பக்கத்தில் பசு இருக்குதுமா, இல்லை நான் காலையிலே ஏதாவது வாங்க போகிறேன் இல்லைங்களா, அப்போவே நான் பசுவுக்கு கொடுத்துடலாமா, தாராளமாக கொடுங்க. பசுவுக்கு எப்போவுமே உங்களால் முடிஞ்ச ஒரு பொருளை பசுவுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது முக்கியமாக எதை கொடுத்தாலும் பசு என்ன சாப்பிடும் பார்த்தீங்கன்னா, வாழை இலை கொடுத்தீங்கன்னா சாப்பிடும், வாழைப்பழம் கொடுத்தீங்கன்னா சாப்பிடும், அகத்தி கீரை கொடுத்தா சாப்பிடும், அரிசி வெல்லம் அது கூட வந்து வாழைப்பழம் அது கூட என்னென்ன போடலாமோ அகத்தி கீரை எல்லாம் சேர்த்து நம்ம வீட்டில் திதி அப்புறம் அமாவாசை இப்படி நான் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஆனால் அகத்திக்கீரை நீங்கள் ஒரு தடவையாவது கொடுத்து பார்த்தவங்களுக்கு தெரியும், எனக்கு எங்கள் வீட்டில் அமாவாசையெல்லாம் கிடையாது, நான் அகத்திக்கீரை கொடுக்க மாட்டேன், எனக்கு அது பழக்கமே இல்லைன்னு நினைக்காதீங்க. பசுவுக்கு அன்னதானம்னு நினச்சிக்கோங்க, உங்கள் கையால் வாங்கி அந்த அகத்திக்கீரை எப்போ உங்களுக்கு கையில் கிடைக்குதோ அதை வாங்கி பசுவுக்கு கொடுங்க.
அதை நீங்கள் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக சொல்கிறாங்க, நம்ம வீட்டில் செல்வம் பெருகுவதை கண்கூடாக பார்க்கலாம். ஆனால் நான் நாளைக்கு சொல்ல போகிறது அகத்திக்கீரை கிடையாது. அகத்திக்கீரை எப்பவும் கொடுங்க, எப்பவுமே பசுவை பார்த்துட்டிங்கன்னா அகத்திக்கீரை உங்கள் கையால் வாங்கி கொடுங்க, அது எப்பவுமே செல்வம் சேரும். சரி, நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி அதுவுமா நான் என்ன தானம் என்ன மாதிரி பொருளை நான் வந்து பசுவுக்கு கொடுக்கலாம். பசுவுக்கு சில பேர் கோபூஜையே செய்வாங்க, வீட்டுக்கு வர வச்சு பசுவை நிற்க வச்சு. சில பேர் பார்த்திங்கன்னா, எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க கணபதி ஹோமம் வீட்டில் செய்யும் பொழுது யானையை வந்து வீட்டில் கூட்டுட்டு வந்து வீட்டுக்கு வச்சு வீட்டில் அந்த யானைக்கு பூஜை பண்ணாங்க. அது எப்பேற்பட்ட பூஜை பாருங்களேன். அந்த யானைக்கு பூஜை செய்யும் பொழுது ஏதோ கோமேதக யாகம் ஏதோ சொல்லுவாங்க இல்லைங்களா, கோமேதகமாக எனக்கு சரியாக டக்குன்னு வாயில் வரல, அந்த மாதிரி யாகம் வீட்டில் கணபதி ஹோமம் பண்ணும் பொழுது யானையை வரவழைச்சி செஞ்சாங்க. நான் கேள்விப்பட்டேன், நான் பார்க்கலான்னா கேள்விப்பட்டேன், அவங்க சொன்னாங்க. அந்த மாதிரி நம்ம பசுவுக்கு வந்து அதே மாதிரி எப்பயாவது நீங்கள் பார்க்குறீங்க நல்ல பசுவாக இருக்குது, அது முட்டாது, நல்ல பசு, அது அமைதியாக போயிட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா அதோடைய வால் பகுதியில் மஞ்சள் கொஞ்சம் தடவி குங்குமம் வச்சு பாருங்களேன். நிச்சயமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அது 100% நிறைவேறுங்க. அந்த ஒரு பூஜையே போதும் நமக்கு. அந்த முதுகு பக்கம், அந்த பின்பக்கம் இருக்கு இல்லைங்களா, மாட்டுக்கு பின்பக்கம், பசுவுக்கு பின்பக்கம், அந்த சைடில் நீங்கள் அந்த மஞ்சளை பூசி ஒரு குங்குமம் வச்சு அதுக்கு உரிய சாப்பாடு என்ன, நாளைக்கு தினம் நாளை தானே இதெல்லாம் நான் செய்யலாமா, செய்யலாம், தாராளமாக செய்யலாம். நீங்கள் அது நல்ல பசுவாக இருக்கணும், ஓகேங்களா. ஏன்னா நீங்கள் தம்மா சொன்னீங்க பசுவுக்கு பூஜை பண்ண சொன்னீங்க, அது என்னை இந்த மாதிரி முட்டிடுச்சு, தயவு செய்து அந்த மாதிரிலாம் எந்த பசுக்கிட்டையும் போயிட்டு விளையாட வேண்டாம். திடீர்னு போய் நப்போ நிறைய வீடியோஸ் பார்க்குறோம், திடீர்னு போயிட்டு இருக்கும் போதே திரும்பி வச்சு திரும்பி வந்து டபால் முட்டுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், கவனம் தேவை. பிள்ளைங்கள்லாம் இருக்கிற வீட்டில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. இப்போ நீங்கள் கடைக்கு போகிறீங்க, அப்போ பசுவை பார்க்குறீங்க, இல்லை இதுக்குன்னு நான் பசுவை பார்க்கறதுக்காகவே நான் போகிறேன் இதுக்குன்னு போய் கொடுத்துட்டு வாங்க. என்னென்னா வெள்ளம், இந்த வெள்ளம் நீங்கள் நினைக்கலாம் நம்ம நான் எல்லோரும் வெள்ளம் கொடுத்தா பசுவுக்கு வந்து சக்கரை இது வந்துடாதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒரே ஒரு துண்டு தான் நான் சொல்கிறேன், ரொம்ப பெருசாக நிறைய அரை கிலோ வெள்ளம் வாங்கிலாம் கொடுத்துடாதீங்க. ஒரு கிலோ வெள்ளம், அரை கிலோ வெள்ளம்லாம், ஒரு துண்டு உங்கள் கையிலால. அப்போ நம்ம என்ன மாதிரி கொடுக்கலாம், அதை அந்த பச்சரிசி கூட கலந்து வெள்ளத்தை சேர்த்து கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அகத்திக்கீரை கொடுக்கும்பொழுது அது கூட வெள்ளத்தை வச்சு கொடுக்கலாம். இதை மாதிரி கொடுக்கும்பொழுது வெள்ளம் ஒரு துண்டு உங்கள் கையால் அந்த வெள்ளம் அந்த பசுவோட வாய்க்கு போச்சுன்னா நாளை தினம் அதுவும் நாளைக்கு என்னென்னா சங்கடகர சதுர்த்தி, மகா விநாயகர் சதுர்த்தி, விநாயகர் பிறந்த தினம். அதனால் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, வளர்பிறை சதுர்த்தி, நமக்கு பணம் வளர வேண்டும், செல்வம் வளர வேண்டும். அதனால தான் விநாயகரை வரவழைச்சு நம்ம வணங்குறோம். விநாயகர் வரவழைச்சு வணங்காதவங்க வீட்டில் இருக்கிற விநாயகரை வச்சு வணங்கலாம், தப்பே கிடையாது. இப்போ நீங்கள் அந்த பசுவுக்கு இதை நீங்கள் கொடுக்கும் பொழுது வெள்ளம் உங்கள் கையால், அப்போ நம்மளுடைய செல்வம் வளர செய்யும். அதுவும் ஐந்தாம் பிறை நாளைக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நல்ல மனதார நீங்கள் வணங்கி ஐந்தாம் பிறையோ ஏழாம் பிறையோ நீங்கள் கணக்கான வளர் பிறையில் வர்ற விநாயகர் சதுர்த்தி. நம்ம வீடியோ, நான் வீடியோ பேசும்போது எது ஒன்றுமே எழுதி வச்சுலாம் பேச மாட்டேங்க. எனக்கு வந்து நான் மனசில் இதுதான் இருக்குது, இது தான் பண்ணணும், இதை செஞ்சால் பிள்ளைங்க நல்லாயிருக்கும், இதை பண்ணால் குடும்பம் மேன்மை பெறும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதையெல்லாம் நீங்கள் பின்பற்றுங்க. மாங்கொத்து கண்டிப்பாக நாளைக்கு எங்கே இருந்தாலும் எடுத்துகிட்டு வந்து நிலையவாசல் படியில் வைங்க. மாங்கொத்து என்பது மங்களகரத்தை குறிக்கக்கூடியது. மாங்கொத்து மட்டும் வைங்க, கூட வேப்பலை வைக்காதீங்க. நாளைய தினத்தில் மாங்கொத்து மட்டும் வச்சா போதும். மற்றபடி இந்த வாழை இதெல்லாம் வச்சு நீங்கள் கும்பிட்றது உங்களுடைய விருப்பம். விநாயகரை வேண்டி என் பிள்ளைங்க சகோதர சகோதரிகள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கேட்டுக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். வெற்றி நிச்சயம், நல்லதே நடக்கும். வாழ்க வளத்துடன். நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்.